நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற மிக மோசமான சம்பவமாக இந்தியாவின் அயோத்தி நகரில் அமைந்திருக்கின்ற பாபர் மஸ்ஜித் இடிப்பு சம்பவம் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறது இந்த பள்ளிவாசலை முன்னின்று இடித்தவராக பல்பிரி சிங் என்பவர் கருதப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறையின் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலை அல்லது பாபர் மசிதை இடித்த பால் சிங் அவர்கள் கருதப்படுகிறார்கள் பின்னர் இந்த பள்ளிவாசலை உடைத்தமைக்காக மனம் வருந்தி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த பள்ளிவாசலை உடைத்தமைக்காக தாம் பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்ற நோக்கில் அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்றார் பாபர் மஸ்ஜித் இடிப்பு சம்பவம் இடம்பெற்று மறுவரிடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தனது பெயரை முகமது ஆமிர் என்று மாற்றிக்கொண்டார் இதற்கமைய தாம் செய்த பாவத்திற்கு அதாவது பாபர மசித் பள்ளிவாசலை இடித்தமைக்கு பதிலாக நூறு பள்ளிவாசல்களை நிர்மாணிக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு சத்திய பிரமாணத்தை முதலாவது பள்ளிவாசலை இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் மஸ்ஜித் அல் மதீனா என்றார் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டது இதற்கமையாவது பள்ளிவாசலை அவர் மஸ்ஜி ரஹ்மானியா என்ற பெயரில் நிர்மாணித்தார் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற தீவிரவாத அமைப்புகளின் அடிப்படை உறுப்பினராக இருந்து தாம் செய்த செயலுக்காக பாவமன்னிப்பு கோரும் நோக்கோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்று முதல் ஒரு பள்ளிவாசலுக்கு பதிலாக நூறு பள்ளிவாசல்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை முகமது ஆமிர் அவர்கள் ஆரம்பித்தார் பல்பீர் சிங் என்ற பெயரில் தாம் செய்த இந்த கொடுமைகள் ஒருபோதும் மீண்டும் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் நூறு பள்ளிவாசல்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ஆரம்பித்தார் இறுதியாக அவர் சில நாட்களுக்கு முன்னர் எம்மை விட்டும் பிரிந்தார் ஒரு பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டு அவர் மூலம் நூறு பள்ளிவாசல்களை இறைவன் தோற்றுவித்தான் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அல்லாஹூ தா முகமது ஆமிர் அவர்களுக்கு மேலான ஜன்னத்துல் பெருதோசை வழங்குவானாக என்று நாம் இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்